தமிழ் சினிமாவோட முன்னணி தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த திரைப்படங்களுடைய பட்டியலையும் அந்த படங்கள் வெற்றியடைஞ்சுதா இல்லை தோல்வியடைஞ்சுதான்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். 1980 ஜி தியாகராஜன், ஜி சரவணன் என்கிற சகோதரர்களால் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. ஜி தியாகராஜன் அவர்களுடைய தந்தை வீனஸ் கோவிந்தராஜன். இவர் வீனஸ் என்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி 1960 வரைக்கும் பல திரைப்படங்களை தயாரித்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனரான ஜி தியாகராஜன் முன்னாள் அமைச்சரும் சத்யா மூவிஸோட நிறுவனருமான ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய மருமகன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலமாக இவங்க தயாரித்த முதல் திரைப்படம் 3 பிறை. 1982 பாலுமகேந்திரா அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த படம் வெளியானது. கமலஹாசன் அவர்கள் ஹீரோவாகவும் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவியும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ரொம்பவே நல்ல விதமான விமர்சனங்கள் அப்போதைக்கு கிடைச்சது. 329 நாட்கள் வரைக்கும் பல திரையரங்குகளில் ஓடி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தில் வர்ற கண்ணை கலைமானி பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கடைசி திரைப்பட பாடல். கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பை பாராட்டி தேசிய விருதும், சிறந்த சினிமோட்டோகிராஃபிக்கான தேசிய விருது பாலுமகேந்திரா அவர்களுக்கும் இந்த படத்துக்காக கிடைச்சது. இவங்க தயாரித்த 2வது திரைப்படம் பகல் நிலவு. 85 வெளியான இந்த படம் தான் மணிரத்னம் அவர்களுடைய முதல் தமிழ் திரைப்படம். முரளியும் அவருக்கு ஜோடியாக ரேவதியும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த திரைப்படம் மனிதனின் மறுபக்கம். சிவகுமார் அவர்களும் ராதா அவர்களும் இணைஞ்சு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் கலவையாக தான் வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜ். அடுத்த திரைப்படம் ஜீவா. 88 வெளியான இந்த படத்தில் சத்யராஜ் அமலா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது பிரதாப் போத்தன். இந்த படத்துக்கும் கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் தாங்க ஜீவா. 5வது திரைப்படம் கிழக்கு வாசல். நவரச நாயகன் கார்த்திக் அவர்களும் ரேவதியும் ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆர் வி உதயகுமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக வந்துச்சு. 175 நாட்கள் வரைக்கும் பல திரையரங்குகளில் ஓடி மெகா ஹிட் ஆனது. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு பெரிய ஹிட்டான திரைப்படம் கிழக்கு வாசல். அடுத்தது இதயம். முரளி ஹீரோவாக நடிச்சிருந்த இந்த படம் 91 வெளியானது. இந்த படத்தை கதிர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைச்சி இதயம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்த திரைப்படம் என்றும் அன்புடன். இதயம் திரைப்படத்தை தொடர்ந்து முரளி அவர்களை வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க சத்யஜோதி. பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சி இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனது. 7வது திரைப்படம் வேடன். 93 வெளியான இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் தான் ஹீரோ. சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கும் கலவையான விமர்சனங்கள் கிடைச்சது. ஆவரேஜான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தது விஜயகாந்த் அவர்களை வச்சு ஹானஸ்ட் ராஜ் திரைப்படத்தை இவங்க தயாரிச்சிருந்தாங்க. 94 வெளியான இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நல்ல விதமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. 10வது திரைப்படம் ஹரிச்சந்திரா. கார்த்திக் மீனா இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த படத்தை செய்யார் ரவி டைரக்ஷன் பண்ணியிருந்தார். கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. 98 வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே ஆவரேஜ். அடுத்த திரைப்படம் பார்த்திபன் கனவு. 98 பிறகு ஒரு நீண்ட இடைவெளி விட்டு 2003 பார்த்திபன் கனவு திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம். கரு பழனிய படம் தான் இந்த படத்துடைய டைரக்டர். ஸ்ரீகாந்த் ஸ்னேகா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் அப்போதைக்கு கிடைச்சது. விமர்சனங்களும் பாசிட்டிவாக தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆனது. 2006 வெளியான எம்டன் மகன் திரைப்படத்தையும் இவங்க தான் தயாரிச்சிருந்தாங்க. மெட்டிஒலி நாடகத்தை டைரக்ஷன் பண்ண திருமுருகன் தான் இந்த படத்தை எடுத்திருந்தார். விமர்சனங்கள் நல்ல விதமாக இந்த படத்துக்கு கிடைச்சது. கமர்ஷியலாக இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த திரைப்படம் ஜெயம் கொண்டான். 2006 வெளியான இந்த படத்தில் வினய் ஹீரோவாகவும் கிஷோர் வில்லனாகவும் நடிச்சிருந்தாங்க. பாசிட்டிவான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு அதிகமாக வந்துச்சு. கமர்ஷியலாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்தது பானா காத்தாடி. ஆரம்ப காலத்தில் முரளி அவர்களை வச்சு திரைப்படங்களை தயாரித்த சத்யஜோதி 2010 அவருடைய பையனான அதர்பாவை வச்சு இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நல்ல விதமாக தான் கிடச்சிச்சு. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜ் தாங்க. 15வது திரைப்படம் தொடரி. பிரபு சாலமன் டைரக்ஷனில் தனுஷ் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. முழுக்க முழுக்க ட்ரெயின்லேயே இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க. 2016 வெளியான இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் தொடரி ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. அடுத்த திரைப்படம் விவேகம்.
தலாஜித் அவர்களை வச்சு சிவா டைரக்ஷன் பண்ண விவேகம் 2017 வெளியானது. பிரம்மாண்டமான செலவில் இந்த படம் உருவானது. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடச்சது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக பார்க்கும்போது இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுங்க. இதுவரைக்கும் கடைசியாக இவங்க தயாரித்த திரைப்படம் விசுவாசம். இந்த படத்தையும் சிவா தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார், தலை தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். விசுவாசம் திரைப்படத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சுங்க. 200 கோடிகளை உலகம் முழுவதும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு இந்த படம் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அடுத்தடுத்து 2 தனுஷ் திரைப்படங்களை தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2019 ஒன்றும் 2020 ஒன்றும் வெளியிடுவாங்க அப்படின்னு அப்டேட் கிடச்சிருக்கு. இவங்க தயாரித்த திரைப்படங்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த திரைப்படம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.